உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஹாய், 2020 இந்த டீம் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்கோம். 2021 இதோட பெரிய டீமாக வந்து நாங்கள் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்குவோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே வேணும். குதா, வி ஆர் ஸ்ட்ராங், ஃப்ளெக்சிபிள் அண்ட் யூனிக். நெஞ்சங்களுக்கு விஜய் நர்மதாவின் அன்பு வணக்கங்கள். ஆதன் தமிழ் வழியாக உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீஃப் கெஸ்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு காமெடியனா ஸ்டார்ட் பண்ணி ஒரு டான்சரா, ஒரு கொரியோகிராஃபரா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஒரு ஆக்டரா, இப்படி மல்டி டேலண்டட் கொண்ட ஒரு சகலகலா வல்லவனை தான் மீட் பண்ண போறோம். வெல்கம் டு தி ஷோ மாஸ்டர். வணக்கம். வணக்கம். ஸோ கோகுல் மாஸ்டர், உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து குட்டி பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கோம். ஏன்னா சச் அ டேலண்டட் பர்சன், ஒரு காமெடியனாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு டான்ஸ் மாஸ்டராக, ஒரு கொரியோகிராஃபராக, ஒரு டிரெக்டராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக்டவுனில் நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன மாஸ்டர் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க, ஃப்ளோ ஆர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு. ஸோ அதில் வந்துட்டு நிறைய பசங்களோடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வந்துட்ருக்கோம். அதாவது டான்ஸ் கிளாஸு, அப்புறம் கராத்தே கிளாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி ஒரு புது விதமான ஒரு ஆர்ட் ஃபார்ம் இது. கிட்டத்தட்ட சொன்னால் ஒரு மேல்நாட்டு கலைகள், அதை வந்து நாங்கள் இங்கே சொல்லி தந்துட்ருக்கோம். சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர், இப்போ வந்து மீடியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு மீடியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலாம், மீடியாவுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாட்டில் தான் இருப்பாங்க. எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் இப்போ ரெக்கார்ட்ஸை நோக்கி பயணமாகிறதுக்கு என்ன மாஸ்டர் ரீசன்? இல்லை, மணி நோக்கி தான் எல்லாருமே பண்ணுறாங்க, ரெக்கார்ட்ஸ் நோக்கின்னு இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக. ஓகே, இப்போ மூவிக்குள்ளே போனால் மூவியில் வந்து பெரிய ஹீரோ ஆகி சாதிக்கணும், ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஃபீல்டில் போய் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச கலைகள் மூலயமா அதில் நான் சாதிக்கிறேன், அதுதான் ஒரு விஷயம். அது தவிர்த்து இதுலையும் சம்பாதிக்கலாம். ஆக்சுவலி வந்து அகாடமி வச்சுருக்கேன்னா அகாடமி ரன் பண்ணுறேன், இதுலேயும் ஏர்ன் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுக்கும்போதும் அதிலையும் ஏர்ன் பண்ண தான் செய்கிறேன். அதுக்கு மேலேயும் வந்து ரெக்கார்ட்ஸ் நாங்கள் வந்து தனியாக ட்ரைனிங் கொடுத்துட்டோம், அது அவசியம். மாஸ்டர், உங்களோட அகாடமி வந்து இப்போ 15 வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எது மாஸ்டர் உங்களுக்கு வந்து பேஸாக இருந்தது? ஆக்சுவலி வந்து இந்த 15 ரெக்கார்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். கலா மாஸ்டர் வந்து 2015 வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து மானமயில சீசன் 10 நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு கோரியோகிராஃபராகவும் ப்ளஸ் என்டர்டெய்னராகவும் இருந்தேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏம்ஸ் இல்யூஷன் ரூம் சொல்லிட்டு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதில் கோரியோகிராஃபராக பண்ணேன். அதில் வந்து பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் எனக்கு கிடச்சிது. நம்ம வாங்கலாம், தனியாக ஒன்று வாங்கலாம், ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ணதுனால. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த கிளாஸில் இங்கே மாட்டி வச்சுருக்கேன். ஒருத்தர் வந்து பார்த்தார், அதே பார்த்துட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தார், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன், அவர் பார்த்துருந்தார், ஓகே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு ஒரு இது இருக்குது போல இருக்குது, அவ்வளோ நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு அந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு. அதே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அதோட. அதுக்கப்புறம் வந்து இங்கே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது ஒரு கிளாஸ் பொண்ணு ஒன்று வந்துட்டு ஜெசிக்கான்னு ஒரு படம் வந்துட்டு, மாஸ்டர் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாச வித்தியாசமாக பண்ணுறோம், அதில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு எடுக்க முடியாதா? நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் மாஸ்டர், நம்ம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணுறாங்க, அப்படியா, சரி நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 weeks கழித்து ஒரு இடத்துல வந்து என்னை
ஒரு இடத்துக்கு ஒரு இன்னொரு இதே மாதிரி இன்னொரு அகாடமி இருக்குது, வெறும் ஹூலா ஹூப்பிங் மட்டும் சொல்லித்தராமல் ஒரு அகாடமி இருக்குது, சென்னை ஹூப்பர் சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க, சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க எங்கள் பசங்களுக்கு வந்து இது பண்ணுங்க அப்படியா. சரி ஓகே, உங்கள் இதில் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் கிளாஸில் வந்துட்டு ஒரு மூணு பேர் வந்து கின்னஸ் வேர்ல்டு என்னது கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு. எப்படிங்க எதுக்கும் இருக்கா? ஆமாம், இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்முக்கு தனி ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே இருக்கிற அந்த அகாடமி ஓனர் இருக்காங்களே, அவங்க தான் வந்து நிறையா வந்து எனக்கு ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு கைட் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அது. வந்து எனக்கு நான் இண்டிவிஜுவலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மூணு பேரை மட்டும் செலக்ட் பண்ணேன், எங்கள் கிளாஸ்லேருந்து மூணு ஸ்டூடெண்ட் நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்குள்ள அந்த கேட்டகரியில் போய் சர்ச் பண்ணும்போது நிறைய டைட்டில்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஒரு 20 பசங்களை செலக்ட் பண்ணேன், அதுலேருந்து ஒரு 15 இது டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்கோம். சிறு துளி ஒரு அதான் இப்போது நீங்கள் நான் வந்து நார்மலாக வந்து உங்கள்கிட்ட சிலம்பமில் நான் வந்து பண்ணியிருக்கேன், ஜிம்னாஸ்டிக்ஸில் பண்ணியிருக்கேன் சொன்னால் புரியும். இப்போ நான் ஃப்ளோ ஆர்ட்ஸில் பண்ணியிருக்கேன். ஃப்ளோ ஆர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ளோ ஆர்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, சர்க்கஸில் நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா, இந்த பால் திக்கப்படி ஜக்லிங்கு, இடுப்பில் வளையம் சுற்றுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்துட்டு ஒவ்வொரு லெசனில் வந்து ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு டைட்டில் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃபாரினர் பண்ணி வச்சிருந்த ரெக்கார்டை நம்ம குட்டி பசங்க வந்து எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம் அந்த வீடியோஸ் தான். யூஸ்வலாக வந்து இந்த ரிங் போட்டு சுற்றுறதுலாம் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் பண்ணி பார்த்துருப்போம், ஆனால் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட்டான இரும்பு ராட் வச்செல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் எப்படி மாஸ்டர்? அதுவும் ஒரு கேட்டகரி இருக்குது, அதாவது மோஸ்ட் ஹூலா ப்ரொடெக்ஷன் வித் 2 kg ஹூலாவுப் சொல்லுவாங்க. அது வந்து SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இரும்பில் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கும் வந்து என்னென்னா ஏஜ் கேட்டகரி இருக்குது, சின்ன பசங்க தான் பண்ணணும், பெரியவங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து அது ஸ்டூடெண்ட் பண்ணல, எங்கள் கிளாஸ் ட்ரெயினர் பண்ணார் நாகராஜன்றவர் வந்து அந்த 2 kg ஹூலாவுப்பு சுற்றினார். அதுவும் வந்து ரெக்கார்டை பிரேக், இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாரினர் பண்ணியிருந்தார், அதை பிரேக் பண்ணியிருக்கார். ஓகே மாஸ்டர், இப்படி ரெக்கார்ட் பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, உங்களுடைய அல்டிமேட் கோல் அப்படின்றது என்னவா இருக்கு மாஸ்டர்? அல்டிமேட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் சைடு தான், ஃபிலிம் சைடில் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிங் தான், அதுக்கப்புறம் டைரக்ஷன். இது வந்து என்னுடைய பேஷன், இது எனக்குள்ள ஒரு நானாக உருவாக்கின ஒரு கலை தான். உருவாக்கினேன்னா நம்ம மற்றவங்க பார்த்து கற்றுக்கிட்டது, செல்ஃப் தாட்டு தான் எல்லாமே, எதுவும் நான் போயிட்டு பர்சனலாக யார்ட்டையும் போய் கற்றுக்கலாம் இல்லை, இது எனக்கு பேஷன், இது போயிட்டே இருக்கும். அதுவும் என்னோட வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து நடுவில் வந்தது தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைரக்ஷன் ஃபிலிம் சைடு நான் பண்ணுவேன் செய்வேன். அது வாய்ப்புகள் வரும்போது கண்டிப்பாக நான் பண்ணுவேன், அது வரலன்னா கூட நானே ஏற்படுத்திக்குவேன். அது கண்டிப்பாக அந்த ஸ்டஃப் உங்ககிட்ட நிறையவே இருக்குது மாஸ்டர். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் முத முதல்ல ஒரு 3D அப்படின்ற மாதிரி ஒரு மூவி வந்து, அந்த 3D மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா அம்புலி கண்டிப்பாக எல்லா குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும் லைக் பண்ண ஒரு படம், ரொம்ப த்ரில்லிங்கான படம் கூட. ஸோ அதில் உங்களோட ரோல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர். அம்புலி வந்து ஆக்சுவலி இதே தான், அப்போ வந்து மானமேல வந்து பயங்கர பிஸியாக இருந்தேன், அப்போ வந்து அவங்களே வந்து அப்ரோச் பண்ணாங்க, இது வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர், நாங்கள் ஹாலிவுட் ரேஞ்சுக்கெலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வாட்டி, ஆனால் ஃபேஸ் மட்டும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இல்லைங்க வேண்டாங்க அது பண்ணலங்க அது. ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி வந்து அந்த டேரக்டர் வந்து ப்ளீஸ் ஒரே வாட்டி நீங்கள் வந்து ஸ்டோரி போர்ட்லாம் செமையாக பண்ணி வச்சுருந்தாங்க, இந்தந்த மாதிரி வரும், அதே மாதிரி உங்கள் மேக்கப்லாம் வந்து அந்த ஹாலிவுட்லேருந்து தான் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்தாங்க, எல்லாமே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த சூட் போடுறோம் இல்லையா, அந்த அந்த அம்புலியோட சூட்டு, அந்த சூட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஈவினிங்கு 6 மணிக்கு நான் ரெடியாக இருக்கணும், நான் 3 மணிலேருந்து எனக்கு போட ஆரம்பிப்பாங்க, மேக்கப்லாம் போட்டு ஃபுல்லாக ஸ்டிக்கர்லாம் விட்டுட்டு அது மறுநாள் காலையில் 6 மணிக்கு தான் பிரிப்பாங்க. அது பிரிக்கும் போது உள்ளேருந்து புகை வரும், அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், என் உடம்புலேருந்து புகை வரும். என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ளோயர்லாம் இருக்கும்ல, ஹேர் ப்ளோயர்லாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்க்குள்ளே வச்சு அந்த பைப்லாம் வச்சு காற்று அந்த மாதிரி என்ன இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 2 weeks வந்து அந்த ஷூட்டிங் போச்சு. இருக்கலே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது அந்த படம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் அது. கண்டிப்பாக அதுக்கான வெற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கு, ஏன்னா எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த ஒரு கேரக்டர் ஒரு படம் அப்படின்னா அம்புலியா சொல்லலாம் மிஸ்டர். கண்டிப்பாக இப்போது இதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் முடிஞ்சிச்சு, ஏன்னா இந்த கிளாஸையும் வந்து நீங்கள் லாக்டவுனில் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, இதுக்கப்புறம் இதை பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கா, இல்லை சினிமா சைடு அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் மிஸ்டர்? நான் 2018 ஆரம்பிச்சாச்சு. ஓகே ஓகே. 2018 பிப்ரவரி 14 நான் ஆரம்பித்தேன், 2 இயர்ஸ், இப்போ 3rd இயர் வரப்போகுது, இந்த பிப்ரவரி வந்தால் 3rd இயர் வரப்போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் நிறைய கிளாஸஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் லாக்டவுனில் தான் இந்த கிளாஸை ஓப்பன் பண்ணேன், இந்த கிளாஸ் அரும்பாக்கம் கிளாஸ் நான் ஓப்பன் பண்ணது.
ஓப்பன் பண்ண உடனே க்ளோஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணேன்னு தெரில. ஸோ அப்போ அதுவும் இதுவும் ஒரு காரணம். ஸோ இந்த டைமில் நம்ம எதாவது பண்ணணும் இல்லைன்னா தக்க வைக்க முடியாது இந்த கிளாஸை, இல்லை கஷ்டமாயிடும், செலவு பண்ணி பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணம். ஆனால் அந்த டைம்லேயும் ரொம்ப சவாலாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பசங்க யாருமே வரமாட்டாங்க, கிளாஸ்க்கு வரவே மாட்டாங்க யாருமே, எல்லாமே புதுசாக வாங்கி போட்டு யாருமே கிளாஸுக்கு வரமாட்டாங்க, ஆன்லைனில் தான் எல்லாமே நடக்கும். ஈவன் இவங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து ப்ராக்டிஸ் செக்ஷனே எப்படி நடக்கும்னா எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும். இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்புவாங்க, அதுலேருந்து பார்த்து பார்த்து கரெக்ஷன் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் எல்லாமே. வீடியோ காலில் வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க. கண்டிப்பாக இது வந்து அப்படி தான் நடந்துச்சு. இப்போ தான் ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ்லேருந்து தான் கொஞ்சம் பசங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பயப்படாமல் பேரண்ட்ஸ் அனுப்புவாங்க. இப்போ ஸ்கூலும் ஓப்பன் இல்லையா, ஸோ அதனால் பயப்படுறாங்க, அனுப்பலாமா வேண்டாமான்னு. ஆனால் அதையும் மீறி வந்து இந்த பசங்க வராங்க, அவங்க பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரணம், இல்லைன்னா கண்டிப்பாக 15 ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கவே முடியாது. மாஸ்டர், இப்போ நீங்கள் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டைட்டில்ஸ் சூஸ் பண்ணுறீங்க? அதே மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் யார் யார எந்தெந்த இதுக்குன்னு எப்படி செலக்ட் பண்ணுறீங்க மாஸ்டர்? ஆக்சுவலி எனக்கே தெரியாது, நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் தான் நிறைய டைட்டில்ஸ் இருக்குது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, கொஞ்சம் கைட் பண்ணாங்கன்னு. ஸோ அதான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் வந்து நிறையா டைட்டில்ஸ் பண்ணோம், எக்கச்சக்க 100க்கு மேலே நாங்கள் வந்து ரெக்கார்ட் அடிக்கலாம். அது மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைட்டில்ஸ் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். சூஸ் பண்ணி வச்சுட்டு எங்கள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸாக செலக்ட் பண்ணுவேன். அது வந்து பழைய ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்களோ இல்லை புது ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கிடையாது. ஸோ அதுலேருந்து நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதே பார்ப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஓகே இந்த கேட்டகரிக்கு இந்த பசங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது தான். அப்படி கூப்பிட்டும் ஒரு சில பசங்க வந்து எனக்கு மண்டை வலிக்குது, கை வலிக்குது அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களையும் வந்து இல்லை பரவாயில்ல, உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி தான் பண்ண வைக்கிறது. அந்த ஃப்ளோ ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு, ஒன்று இடுப்பில் ரிங்கு சுற்றுறது, பாயின்னு சொல்லுவாங்க, பாயின்றது ஒரு பால் மாதிரி இருக்கும், அது ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அது சிலம்பம் எப்படி பேட்டர்ன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பேட்டர்னில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அப்புறம் வந்து பேலன்ஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் போர்டுன்றது ஒரு பைப் இருக்கும், அந்த பைப் மேலே போர்டு மாதிரி வச்சு அதை மேலே பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். ஸோ அதுக்கு மேலே நின்று ஜக்லிங் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சர்க்கஸில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ ஒரு டான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து ஆடும்போது நல்லாயிருக்கும், சோலோவாக ஆடுவாங்க, பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் சோலோவாக ஆனாலும் 1000 பேர் அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இங்கே பண்ணுறது. அதே மாதிரி எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியாது, ஒரு நல்ல ட்ரைனிங் வேணும் அந்த ஒரு விஷயத்துக்கு. ஸோ அந்த மாதிரி தான் கேட்டகரி சூஸ் பண்ணுறது, அதே மாதிரி தான் பசங்களையும் நாங்கள் சூஸ் பண்ணுறோம். ஓகே மாஸ்டர், இப்போ வந்து லாக்டவுனில் ஆன்லைன் கிளாஸஸ் டீச்சர்ஸ் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களை வேர்ல்ட் ரெக்கார்ட் அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணி மாஸ்டர்? இது பண்ணுறது பெரிய ஸ்ட்ரகிள் தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆன்லைனில் சுத்தமாக எடுக்கவே பிடிக்கவே பிடிக்காது. ஆன்லைன் வந்து வேறு ஆப்ஷனே இல்லாதனால தான் நான் ஆன்லைன் பண்ணுறேன் தவிர, நான் ஃபஸ்ட்டு 1 மாதம் எடுத்துகிட்ட பிறகு என்ன சொன்னேன், இல்லைங்க இது செட் ஆகாது, கிளாஸ் ஆரம்பித்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து இல்லை மாஸ்டர் நீங்கள் இதை விட்டுட்டிங்கன்னா கஷ்டம் மாஸ்டர், 1 வருஷத்துக்கு இந்த மாதிரி தான் போவோம், லாக்டவுன் அப்புறம் உங்களுக்கும் கஷ்டமாயிடும்னு சொல்லும்போது சில விஷயங்கள் கேட்டு தான் ஆகணும், நல்ல விஷயங்கள் சொல்லும் போது, ஏன்னா நம்மளுக்கு பெரிய இதுவாக ஆகிடும் சொல்லிட்டு சரி ஓகே ஆன்லைன். அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நான் என்னாலே ஃபுல்லாக பண்ண முடியாது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். ஏன்னா யாரை பார்க்குறது, நான் எப்படி தள்ளி விட்டு பார்த்து, மொபைலில் சில டைம் பண்ணும்போது மொபைலே தள்ளி விட்டு ஒரு 20 பேர் இருப்பாங்க, தள்ளி விட்டு பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிட்டேன், பேட்ச் பேட்சாக பிரிச்சுட்டு இதிலேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு இவங்க நீங்கள் இந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்லேருந்து இந்த கிளாஸ் ஆரம்பித்தேன். ஆகஸ்ட்லேருந்து ஒரு 5 பேர் 4 பேர் தான் வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, 20 பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சு ஆன்லைன் வந்து, எனக்கு இன்றைக்கி வரைக்குமே எனக்கு ஆன்லைன் பிடிக்காது. ஃபஸ்ட்டெலாம் சேட் பண்ணுவோம் நிறையா விஷயங்கள், வீடியோ கால்லாம் பண்ணி பேசுவோம், ஆனால் சொல்லிக் கொடுக்கறது வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம். வேறு வழி இல்லை, லாக்டவுன்னால அது பண்ணி தான் ஆகணும். ட்ரைனிங்கில் என்ன ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து ரொம்ப பேம்பர்டாக பார்த்துக்குவாங்க. ஒரு பொண்ணு வந்து தலைகீழே பண்ணுவோம், தலைகீழே நின்று வச்சு ஹெட் ஸ்டாண்ட் பண்ணி காலால் சுற்றணும், ஜெசிக்கான்னு ஒரு பொண்ணு. அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு, அந்த பொண்ணுக்கு டைட்டில்லாம் ஓகே ஆகிடுச்சு, அவள் அட்டம் எடுக்க போகிறா அடுத்த மாதம், ஃபோன் பண்ணி மாஸ்டர் அவள் வந்து தலையில் பண்ணி அவளுக்கு தலை வலிக்குது மாஸ்டர், தலைலாம் வீங்கிடுச்சு, அவ்வளோதான் பண்ண முடியாது நினைக்கிறேன், நீங்கள் விட்டுருங்க மாஸ்டர். நாங்கள் 6 மாதமாக உட்காந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நம்ம கடைசி நேரத்தில் வந்து முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த பொண்ணால் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்ற முடியும், எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் பண்ணி தான் ஆகணும், அவள் நல்லா பண்ணுவா அப்படின்னு சொல்லி அதை அந்த மோட்டிவேட் பண்ணி வர வைக்கிறது. ஒரு சில பேர் வந்துட்டு என்னால் இப்போதைக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு, சரி பரவாயில்ல நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கள் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த 15 அட்டெம்ப்ட் வந்து எடுத்த உடனே கிடைக்கல, அது ஒன்று சொல்கிறேன்.
இதில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் எடுத்து தான் கிடச்சிது. ரொம்ப மைன்யூட்டாக வந்து பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து அரபெஸ்கியூ போஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு காலில் நின்று ஒரு கால் இப்படி தூக்கிக்கிட்டு அந்த காலில் இப்படி சுற்றணும், அரபெஸ்கியூ போஸில் சுற்றணும். அந்த பொண்ணு வந்துட்டு சூப்பராக பண்ணுவா, அவளை கிடச்சிடும்னு நினச்சேன். அவளை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. எதுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால், லைட்டாக முட்டி பெண்டாக இருந்துச்சு, என்ன டிஸ்குவாலிஃபை பண்ண. அவ்வளோ மைன்யூட்டாக பார்ப்பாங்க. நானும் இன்னொரு பொண்ணும் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டோம் ஒரு அட்டெம்ப்டில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3-2-1 ஸ்டார்ட் சொல்லும் போது, ஸ்டார்ட் சொன்ன பிறகு தான் நாங்கள் எடுக்கணும். 3-2-1 ஸ்டார்ட்னு சொல்லும் போதே எடுத்துட்டதுனால ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்டிங்க அண்ட் டிஸ்குவாலிஃபை. அவ்வளோ சின்ன சின்ன மைன்யூட்டாக பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதான் என்னடா இது சின்ன சின்ன விஷயத்துக்கு. அப்புறம் வந்து எவிடென்ஸில் வந்துட்டு ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்தாலோ எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க டக்குன்னு. ஏன்னா ஒரே என்ன ஒரே டீமில் எத்தனை பேர் அதுவும் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் மீறி தான் நாங்கள் 15 ரெக்கார்ட்ஸ் எடுத்தோம் இந்த இயரில். இன்னொன்று இந்த 2-3 ஆணி இருக்கு பாருங்க பேசா, அதுக்கெல்லாம் ரிசல்ட்ஸ் வருது, ரிசல்ட்ஸ் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸாக வரும் மாஸ்டர். இப்போ நீங்கள் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த செலிபிரிட்டிஸ்லாம் உங்களுக்கு விஷஸ் கொடுத்தாங்க மாஸ்டர்? செலிபிரிட்டி சைடு வந்து எல்லா பெரிய பெரிய டேரக்டர்ஸ் வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே லிங்க்ல இருப்பேன், டேரக்டர் வெங்கட் பிரபு, அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அவங்க, அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார். ஸோ அந்த மாதிரி எல்லா டேரக்டர்ஸுமே ஒரு ஓரளவுக்கு இப்போது மீடியாவில் இருக்க எல்லாருமே வந்துட்டு இது பண்ணுவாங்க. செலிபிரிட்டிஸும் வந்து ஐஸ்வர்ய ராஜேஷ் வந்து பண்ணாங்க, கலா மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், ஸோ அவங்கெல்லாம் வந்து விஷ் பண்ணாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணணும். இப்போது நான் என்ன தான் வந்து பயங்கரமாக கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாலும் அதை வந்து நான் ரிலீஸ் பண்ணேன், இது ஒரு படம் மாதிரி தான், நான் படத்தில் படம் நல்ல படம் எடுத்துட்டேன், இதை வெளியில் சொல்லணும், பப்ளிசிட்டி பண்ணணும். ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் தான் இது வந்து பப்ளிஷ் பண்ணணும். கண்டிப்பாக எங்களுடைய ஆதன் மீடியா வந்து அதுக்காக தான் இருக்கு மாஸ்டர். நல்ல டேலண்ட்ஸ் யாராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் எங்களுடைய மெயின் ஜாபே. கண்டிப்பாக இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வாங்கி இந்த இடம் ஃபுல்லாமே ஃபில் ஆகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இன்டர்வியூ உங்ககிட்ட வருவோம். லாஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சன் மாஸ்டர், நிறைய பேர் வந்து கூகுள் மாஸ்டர் அப்படின்னாலே கலா மாஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்படி கலா மாஸ்டருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர். கலா மாஸ்டர் வந்து எனக்கு தாய் மாதிரியே. அவங்க வந்து பயங்கரமாக என்னை கைட் பண்ணுவாங்க, நீ இதை பண்ணணும், இந்த இது பண்ணு அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு டைரக்ஷன் ஃபீல்டில் வந்து எனக்கு வந்து ஐடியா இருக்குன்ற விஷயமே வந்து அவங்க தான் சொன்னாங்க. நீ வந்து டான்ஸரே, நீ டான்ஸ் ஆடுற, கொரியோகிராஃப் பண்ணுற, பட் இதெல்லாம் தாண்டி வந்து உனக்கு டைரெக்ஷனில் வந்து நல்ல ஒரு இது இருக்குது, ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை அவங்க தான் வந்து நாளை இயக்குநரில் சேர்த்து விட்டாங்க, நாளை இயக்குநர் சீசன் 1. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஓகே, எனக்கு டைரெக்ஷன் ஸ்கில் இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. நான் அந்த டைரெக்ஷன் ஸ்கில்ல என்னுடைய ஸ்கில்லை வந்து அப்போ தான் டெவலப் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு எதுவுமே தெரியாமல் நாளை இயக்குநரில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நாளை இயக்குநரில் வந்து நான் வந்து ஒரு ஃபைனலிஸ்ட், நான் நலன் கார்த்திக் சூப்பராஜ் எல்லாமே ஃபைனலிஸ்ட். ஃபைனல்ஸ்க்கு வந்து நான் போகலை, நான் வெளிநாடு போயிட்டேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னை வந்து டெவலப் பண்ணி விட்டதும் கூட. அதே மாதிரி மானாமேல கூட நான் அதிக சீசன் பண்ணது நான் மட்டும்தான். 10 சீசனில் 8 சீசன் நான் பண்ணியிருக்கேன். சீசன் 2, அப்புறம் சீசன் 4லேருந்து 10 வரைக்கும் நான் பண்ணிட்டேன். சீசன் 2, சீசன் 4 வந்து கண்டஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் பர்ஃபார்மர், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கோரியோகிராஃபர். அப்படியே என்னோட பொசிஷன் அவங்க ஏற்றிக்கிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே அவங்க ஒரு ஷோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அந்த ஷோ வந்து டைரக்ட் பண்ணேன், அதே ஷோவில் வந்து ஜட்ஜாகவும் உட்காந்தேன். ஸோ என்னை டெவலப் பண்ணி விட்டது அவங்க தான், என்னை வந்து டெவலப் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் பறந்து போகணும். ஸோ அந்த பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் மாஸ்டர். இப்போ வந்து 15 வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியாச்சு, இன்னும் 2-3 ஆணி கூட பேலன்ஸ் இருக்கு, அதையும் ஃபில் பண்ண போறீங்க. இதுக்கப்புறம் உங்களோட நோக்கம் எது நோக்கி இருக்கும் அப்படின்றத ஆடியன்ஸ்க்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுடைய தாட் அப்படி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலி இந்த 2020 வந்துட்டு ரொம்ப மோசமான வருஷம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த டைமில் வந்து இந்த மீடியாவில் இருக்கவங்களுக்கு, இந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுங்கலாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக எந்த ஒரு வேலையும் இல்லாமல் நிறையா இருப்பாங்க. அதில் வந்து நானும் ஒரு கேட்டகரி சொல்லிக்கலாம். ஏன்னா நான் ஒரு அகாடமி வச்சுருக்கும் போது இந்த டைமில் வந்து பசங்க இல்லாதப்போ எதுவுமே பண்ண தோணாது, ஆனால் அதையும் மீறி நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பு வந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். நம்ம வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அது இறங்கி போயிடக்கூடாது. நம்மளுக்கு நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும், வேறு எந்த லைனில் போனால் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வரணும். அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். அந்த மாதிரி உங்களாலையும் பண்ண முடியும், எதையும் பார்த்து நீங்கள் கீழே இறங்கிடாதீங்க. நம்மளால சே நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா போயிடும். இல்லை எனக்கு இது பண்ண முடியும், நான் என்னால் பண்ண முடியும் சொல்லி மேலே ஏறி வந்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஜெயிப்போம், நானும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன்.
கடல்ல இருக்கக்கூடிய அலைகள் மாதிரி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் அந்த கடலோர கரையில இருக்கக்கூடிய பாறைகள் மாதிரி நம்ம மனசை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத மாஸ்டர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சீஃப் கெஸ்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நர்மதா. நன்றி.